Welcome to Tamil Motor Vlogger MKLR update. KTM RC200 modification panna bike enoda right side la vandu irukudhu. So adula vandu paara main ah stickering mattum dhaan vandu pannirukanga and adha thavara vera enna modify pannalam appdi solli dhaan indha video la nama vandu paaka porom. So video ku la pora inga nama channel yara subscribe nam marakkam subscribe panni nammaloada MK family varum member ah join pannikonga and marakkam la irana Instagram id check panni paarenga name indha edathula iruka. So link vandu description la irukum marakkam la check panni paarenga. Innikku vaanga video ku la nalla vela keela velala. இப்போ ஏன் மூஞ்சி வந்து பிளர்ரா இருக்கா இல்லை வண்டி பிளர்ரா இருக்கான்னு சுத்தமாக ஐடியா வந்து இல்லை. ஸோ வண்டி வந்து பாருங்கள் இங்கே இருக்குது, வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே வந்து திருப்பி உங்களுக்கு வந்து நான் காமிக்கேன். ஸோ இதோ பாருங்க, இந்த RC200. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெனம் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெனம் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு க்ளோஸ் அப் லுக் வந்து பாருங்கள், உண்மையாகவே சொல்லுனா வண்டி வந்து வேற லெவலில் வந்துருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்துருக்குது. இஃப் சப்போஸ் இந்த சேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டிக்கு வந்து செட் ஆயிருக்காது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து இருக்குது, வெறும் அந்த நாக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்குது. ஸோ அப்படியே இங்கே ஆரம்பிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே வந்து வெனம் டிசைன் தான் வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் நான் வந்து காமிக்கேன். இப்போ நான் வந்து இத்த சைடு காமிச்சிருக்கேன், எனக்கு சுத்தமாக அந்த ஐடியா இல்லை. ஸோ வீல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெனம் ஜிடி அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் வெனம் ஜிடி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க, உண்மையாக பக்காவாக வந்துருக்கு. அதே ஒயிட் அண்ட் ரெட், ஸோ இந்த ஒயிட்டு அண்ட் இந்த ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதில் வெனம் ஜிடி அப்படின்னு. ஸோ அப்படியே ரைட் சைட் டைரக்ஷன்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடுக்கு போவோமா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வெர்ஷன் வந்து வருது. ஸோ அதனால தான் கடையில் வந்து இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கர்லாம் வந்து பழசாயிருச்சு. ஏன்னா 2+ இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த ஸ்டிக்கர் வந்து இருந்திருக்கு. உண்மையாகவே சொல்லலாம் வேறு லெவலில் வந்து இருக்குது அந்த ஒயிட் அண்ட் பிளாக்கு. இதோட 3வது 4வது வந்து வளரிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம அப்படியே வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து போகலாம். ஒரு தூரமான ஒரு ஷாட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வைசர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெனம் ஜிடி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கனால பக்காவாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் வீல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் அந்த நாக்கு மட்டும் ரெட்டில் வந்துருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் அந்த மட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோபோவிக் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 வீடியோலாம் மக்காடு மக்காடுன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம சைக்கிள் வச்சிருக்க பழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் நம்ம சின்ன வயசில் மக்காடு மக்காடுன்னு தானே சொல்லுவோம். ஸோ அதே பழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ரோபோவிக் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரை தவிர வேறு என்னெல்லாம் பெருசாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து மாடிஃபை பண்ணலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரிங்கை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஒரு 3-4 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்டாக் இருக்குது, நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து போய் காமிக்கிறேன். அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20 வந்து கடையில் வந்து கேமரா வச்சு நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கேமரா வந்து நான் வெளியே எடுக்கேன். ஸோ இன்றைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 29. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம ஒரு வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாக்டவுன் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல்ஸ்லாம் வந்து லீவ் விட்டாங்க. நான் வந்து வீக்லி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் வந்து ஆயிடலாம், வீக்லி 3 வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து இப்போ என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து கடையில் இப்போ அப்டுடே வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹசார்ட் ஃப்ளஷர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா RC200 குள்ளது வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் 400 and 250 செட் ஆகுது. ஸோ ஆர்சி குள்ளது வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நேரத்தில் வந்து ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ இன்னும் வரலை ஸ்டாக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், ஜஸ்ட் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க பின்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறும், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த ஃப்ளாஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வண்டிக்குனே மேட் பண்ணுற ஃப்ளாஷரு. ஸோ இதோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் வந்துருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் டாப்பில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து 60 பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ் 60 பேட்டர்ன்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்கும். ஸோ அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா 1+2 ஸோ 3 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிளக் அண்ட் ப்ளே 60 பேட்டர்ன்ஸ், நோ ஸ்விட்ச் ரெக்கார்டு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து இருக்குது. ஸோ நான் RC200 அண்ட் RC390 RC125க்கு செட் ஆகிற ஃப்ளாஷருமே வந்து இருக்குது. நான் அதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃப்ளாஷருக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லிவர் ப்ரொடக்டர் வந்து இருக்குது. ஸோ லிவர் ப்ரொடக்டருமே வந்து ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1000+ வந்து வரும் அண்ட் 1000 கீழேயுமே ஒன்று வந்துருக்குது. நான் 1000 கீழே இருக்கிறது வந்து கடைசியாக காமிக்கேன். ஸோ அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்து வரும். ஸோ இது வந்து ஃபுல் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கார்பன் ஃபைபரும் வந்து வரும், பிளாக்கு பதிலாக கார்பன் ஃபைபர் டிப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து வந்துடும். ஸோ அந்த மாற்ற ஸ்க்ரூ ஆகட்டும் அண்ட் சைடில் வர பார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மாற்றுறதுக்கு தரமாக இருந்துச்சுனா நீங்களே வந்து மாட்டிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா டக்குனு வந்து மாட்டி வந்து கொடுத்துருவாங்க, பெரிய வேலை வந்து இருக்காது. ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர வந்து பார்ட்ஸ் தான். ஸோ எல்லாத்தோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்குது. நம்ம ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஏதோ சின்ன ஆப்ஜெக்ட் எதாவது பக்கத்தில் எடுத்தால் ஃபோக்கஸ் வந்து ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு க்ளோஸர் லுக் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா. ஸோ அதோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வந்து இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் பேக்கிங் வந்து வரும். நான்
வந்து உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தனா எடுத்து வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன் நல்லா பல பலன் வந்திருக்கா. ஸோ இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து ஒரு பொருள் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் ஒரே கையில் தான் வந்து பார்த்தா கேமரான வந்து ஹேண்டில் பண்ணுறேன், இன்னொரு கையில் வந்து பார்த்தா ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஷேக் இருந்துச்சுனா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தா கேடிஎம் ஆர்சி 125 200 390 செட் ஆகிற டெயில்டெடி. இது வந்து பார்த்தா ஈஸியாக நீங்களே வந்து மாட்டிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தா அந்த 4 போல்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சேம் வந்து பார்த்தா வண்டியில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கழட்டி அப்படியே வந்து பார்த்தா இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 1000 ரூபீஸ் வந்து வரும். இதுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த நட்டு போல்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க, ஒரு டேகுமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தா பக்காவாக வந்து இருக்கும். ஸோ இதோட நேமே வந்து பார்த்தா ஆக்சுவலாக ஒரிஜினலாக இருக்கதை அப்படியே வந்து பார்த்தா ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தா இது. ஸோ ஒரிஜினல் வந்து பார்த்தா ரொம்ப கீழே வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தா அப்படி இருக்காது, நீங்களே வாங்கி நீங்களே வந்து பார்த்தா வீட்டில் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இது வந்து கேட்டியும் ஆர்சிக்கு மட்டும் இல்லை, நிறைய வண்டிக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதை என்ன செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஐகார்டில் வந்து என் அண்ணன் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி ஐகார்டில் வந்து இருக்கும். சப்போஸ் இல்லைனா A1 பை ஜுவல்ஸ்னு வந்து டைப் பண்ணிங்க வந்துடும் உங்களுக்கு, நான் 90% கொடுத்துருவேன். ஸோ இதுக்கடுத்து ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது வந்து இந்த டப்பாக்குள்ளே வந்து இருக்குது, நான் வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கேன். இது வந்து பார்த்தா ஆர்சி சீரீஸுக்கு வர்ற ஃப்ரேம் ஸ்லைடரு. ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தா பக்காக வந்து இருக்கும், வெயிட் வந்து பார்த்தா செம வெயிட் வந்து இருக்கும். ஸோ ஒத்த கையில் கண்டிப்பாக தூக்கம் வந்து முடியாது, தூக்குனீங்கன்னா கீழே தான் வந்து வந்து விழும். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பார்ட்ஸ் உண்மையாக சொல்லலாம், எல்லாமே வந்து செம வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா வண்டிக்கு நல்லா கிரிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா சென்டரில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு ராட் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தா 3 இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரு மெட்டல் பார்ட் வந்து இருக்குது, அண்ட் இது மேலேயுமே வந்து பார்த்தா மெட்டல் பார்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்க்ரூவில் இது பண்ணும். ஸோ அதுக்கடுத்து இந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து பார்த்தா ரெசிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு இம்பாக்ட் வந்து ரொம்ப வந்து இருக்காது, உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து வளைஞ்சு போகிறதோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா இதில் வந்து இருக்காது. ஸோ 3 வேல வந்து பார்த்தா இம்பாக்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ இருக்குது, அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தா ரெண்டு மெட்டல் பார்ட்ஸ் வந்து இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தா பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே செம வெயிட்டில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தா பிளாக் கலரில் மட்டும்தான் வந்து பார்த்தா அவைலபிள் இருக்கும், நீங்கள் வேணால் உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேடிஎம் ஆர்சி 200 ஸ்டிக்கர் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க, அண்ட் அதுக்கடுத்து என்னெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து காமிச்சேன். ஸோ என்னெல்லாம் வந்து காமிச்சேன் அப்படின்னு பார்த்தா ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து காமிச்சேன். நான் காமிச்சது வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா டாமினார்க்குள்ளது வந்து காமிச்சேன். ஸோ அதான் பஜாஜ் வண்டிக்குள்ளது. நீங்கள் வந்து பார்த்தா கேடிஎம் ஆர்சி 200 வந்து பார்த்தா வரும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தா ஸ்டாக் வந்து வந்துடும். ஸோ அங்கே இங்கே லாக்டவுன் போட்டிருக்கனால வந்து பார்த்தா ஸ்டாக் ரெகுலராக வர்றது இல்லை. ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தா ஒரு 2 டேஸில் வந்து வந்துடும். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் ப்ரொடக்ட் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து நான் காமிச்சது வந்து பார்த்தா உங்களுக்கு 1000 ரேஞ்சில் வந்து வரும். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1000 கீழேயும் நான் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே போய் வந்து காமிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து என்ன காமிச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்ல் டெடி வந்து காமிச்சேன். ஸோ அதை வந்து பார்த்தா கேடிஎம் ஆர்சி 125 200 390 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஃபிட் பண்ணிக்கலாம், நீங்களே வீட்லேயே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்ட்ஸ் அதாவது கல்ற ஸ்பேனர்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஸ்பேனர்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன காமிச்சு அப்படின்னு பார்த்தா ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து காமிச்சேன். ஸோ ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து பார்த்தா செம வெயிட்டான ஃப்ரேம் ஸ்லைடர். ஸோ அதோட ப்ரைஸ் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த பார்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாப்போட ரீல்ஸ் இன்சைடில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த லிவர் ப்ரொடக்ட் வந்து குறைஞ்ச ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை வந்து போய் காமிக்கேன். ஸோ இன்னும் அந்த பியூட்டி வந்து பார்த்தா கடைக்கு உள்ளே தான் வந்துருக்குது. ஸோ கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் சமையாக வந்து இருக்குது, கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்தா ஸ்க்ராச்சஸ் நிறையவே வந்துருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தா 2.2 வெர்ஷனுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே அந்த ஃப்ரேம் ஸ்லைடு காமிச்சேன். இதோ இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரேம் ஸ்லைடு. ஸோ அது வந்து பார்த்தா ஃபுல் மெட்டலில் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தா மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ணி வந்து வரும், ஃபுல் மெட்டல் வந்து கிடையாது. ஸோ அந்த குவாலிட்டி வந்து பார்த்தா செமையாகவே இருந்திருக்கும். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக்கு கிளச்சு வந்து பார்த்தா அடிபடாமல் வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ ஒரு 1-2 times அதாவது கீழே விழிச்சு அப்படின்னு பார்த்தா தாராளமாக இது வந்து வண்டியில் வந்து உயிரோடு வந்து இருக்கும். ரொம்பலாம் வந்து குறை சொல்கிற லெவலுக்குலாம் இந்த இது கிடையாது. ஸோ இதுக்கும் குறைஞ்ச குவாலிட்டி வந்து ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தா 450 வந்து வரும். பட் அதை நம்ம வந்து பார்த்தா ஸ்டாக் வந்து எடுக்கிறது கிடையாது, ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டி அப்படின்னால. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 650 or 700 வந்து வரும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில் கேடிஎம் ஆர்சி 200 ஒரு ரேப் பண்ண வண்டி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன், அண்ட் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஷாப் டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அவரோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள், நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ. அண்ட் மாஸ்க் எல்லாருமே வந்து பார்த்தா போட்டுட்டு வெளியே வந்து போங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தா மாஸ்க் எப்போவுமே இது கையில் வச்சுருக்கேன். கொரோனா கேசஸ் வேறு லெவலில் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ திருநெல்வேலியில் 800 கேசஸ் கிட்ட வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ பி சேஃப், எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, பாய். மாஸ்க் முக்கியம் பிகளே.